ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பிரசீஸ் கிச்சன். நான் உங்கள் ஷெஃப் ஜாக்சன். இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு கோஸ்ட்டில் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க, நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம கோஸ்ட் பக்கோடாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஒரு ஹாஃப் கேஜி சைஸ் உள்ள ஒரு கோஸ்ட் வாங்கி நல்லா பொடி அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலையெல்லாம் கொஞ்சம் ஒரு கொத்து உருவிக்கோங்க. ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அளவுக்கு இது மாதிரி பொடியை கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டை வந்து இது மாதிரி ஒன்றும் பாதியமாக நீங்கள் நசுக்கிக்கோங்க. கடலை மாவு ஒரு கப்பு, அரிசி மாவு ஒரு கப்பு, வெங்காயம் வந்துட்டு இது கூட வந்துட்டு நான் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா, உப்பு தேவைக்கேற்றவை, இது வந்து கலந்து அரைச்ச மிளகாய் பொடி. இது மஞ்சள் பொடி ஒரு சிட்டிக்கை போட்டுக்கோங்க. வாங்க, இதுக்கு எப்படி நம்ம மிக்சிங்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நான் இதில் கடல் மாவு ஆட் பண்ணுறேன், கூட அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். இது நான் பாதி ஆட் பண்ணுறேன். இப்போது வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு இது மாதிரி ஒன்றும் பாதியமாக நசுக்கினது இருக்கணும். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, மஞ்சள் பொடி ஒரே ஒரு பிஞ்சு தான் போடுறேன் நான். கரம் மசாலா, சால்ட் வந்துட்டு நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கம்மியாகவே போடுங்க, அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. தென் கலந்து அரைச்ச மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். தென் இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஒரு கோஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நான் இதில் ஆயில் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. கரெக்டாக அது இந்த மாதிரி டெக்ஸ்சர் வரணும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் பக்கோடாவுக்கு கரெக்டாக தேவையான அளவுக்கு இருக்குது நமக்கு. இது கூட வந்துட்டு நம்ம இந்த டைமில் அந்த மிச்சம் வச்ச கார்ன்ஃப்ளாரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பக்கோடாவுக்கு ஏற்ற எக்ஸாக்டு பதம் வந்துருச்சு. நம்ம இப்போ இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். ரொம்ப காரமாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இன்னும் பெப்பர் கொஞ்சம் நிறைய போடலாம் நீங்கள். இது ஒரு நல்ல ஸ்நாக் கூட. ஆக்சுவலாக இது வந்து வேறு எதுக்கும் நல்ல யூஸ் ஆகும் அந்த ஸ்நாக்கு. ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேன் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. இதில் நான் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயணும் ஃபஸ்ட்டு. எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம போடணும், இல்லைனா வந்து அப்படியே கீழெல்லாம் ஒட்டும் இது. ஸோ இது எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பக்கோடாவை போட்டுடலாம். எண்ணெய் இந்த மாதிரி நல்லா காயணும் நமக்கு. காஞ்சி வந்த பிறகு தான் நமக்கு போட்டால் நல்லா வரும். அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாம். நம்ம சூடான நல்ல கிறிஸ்பியான பக்கோடா, கோஸ் பக்கோடா இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சூடான கிறிஸ்பியான நம்ம கோஸ் பக்கோடா ரெடி. இப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த பூண்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக பக்கோடாவில் சாப்பிடும்போது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை, வேல்யூபிள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள். ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் அஸ். தேங்க்யூ.